Audio Jungle. வணக்கம் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 நபர்களை நம்ம சேனல் வந்து சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ஏன்னா 500ன்றதுக்கு இப்பெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 500 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யார்ட்டையாச்சும் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது மட்டும் குட்டாம சொல்லுவான். ஆனால் நான் தைரியமாக சொல்லுவேன், நான் ஒரு வீடியோ போட்டால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 600, 300, 200 பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல தைரியமாக சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து நீங்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்னோடய ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்னோடய எனக்கு முகம் தெரியாதவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றிகள். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களால் அதுக்கு ஏதாச்சும் பயன்படுத்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 7:00 நம்ம சேனலில் லைவ் போட போகிறோம். என்னடா ஒரு 1000, 10000, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் போயிட்டுருக்கவங்க லைவ் போடுறாங்க, நீங்கள் ஏன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் போடுறாங்க, சரி நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நட்பாசை. ப்ளஸ் வந்து உங்களெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் சமயம் வச்சு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட பெரிய ஆசை. இந்த லைவ் போடுறதுக்கு எனக்கு எது தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 25th September 2019 வந்து என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக், ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் அந்த வீடியோ போட முடியாமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்து லாக்டவுன் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப நினச்சேன், நான் நம்ம இப்போ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோமே, மா பார்ப்பாங்களா, முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்க பார்ப்பாங்களா, இப்போ புதுசாக வரங்களா பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. அண்டு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அப்படி உட்காரச்சிருக்கீங்க. அந்த இடத்த கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இந்த 500 பேத்துக்காக கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன். நீ வர்ற ஒவ்வொருத்தருக்காகவும் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோனால என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண அந்த இணையதளம் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு கெட்ட கமெண்ட்ஸ் வரும்னு மட்டும்தான் நினச்சேன். நான் ஒரு 2 நம்ம கூட படித்தவங்க கூட இருந்தவங்க வந்து நல்லா சொல்லுவாங்க, மித்தபடி எல்லாருமே நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருமே பார்த்த வரைக்கும் யாருமே வந்து இது நல்லா இல்லை, அந்த கேரக்டர் நல்லா இல்லை, அந்த கதை நல்லா இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை, அந்த வீடியோவே நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருக்குது, ஓகே செம அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லியிருக்கீங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் வேறு ஒரு லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கேன். அந்த ட்விஸ்ட்டுக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வரும் கண்டிப்பாக. அந்த வீடியோ போகிறோம் அப்படின்னு நல்லா டக்குன்னு சொல்ல முடியல, நாளைக்கு லைவில் கண்டிப்பாக அந்த வீடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அண்டு நாளைக்கு 7:00 லைவு, ஒரு மணி நேரம் பக்கம் கண்டிப்பாக போவோம். இவங்களால முடிஞ்சால் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக சும்மா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் வந்து உங்களோட நெட்டு பார்த்துட்ருக்க அந்த நேரம் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து ஒரு செமையாக ஒர்க் அவுட் ஆகிற லெவலில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நிறையா ஆக்டிவிட்டிஸ் அதில் யோசிச்சு வச்சுருக்கேன், நீ என்ன பண்ண போகலாம், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. அண்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததை இப்போ சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ், நன்றிகள். அண்ட் எல்லாமே உங்களுக்கு தான், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி ஏஆர்மான அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த சேனலுக்கு கிடைக்கிற எல்லா புகழும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்குற ஒவ்வொரு வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தான் போய் சேரணும். அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ. நாளைக்கு லைவில் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். அதனால் நீங்களும் வந்து அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், பார்க்காம இருக்காதிங்க. இன்னும் அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பை பேசியும் தமிழ் விஜய், டாடா பை பேசியும்.